நான் சில முக்கியமான காரியம் மாத்திரம் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். ஏசாயா 60:2 பூ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இனி வருகிற காலம் இருளான காலமாக இருக்கும், காரிருள் சூழ்ந்து வருகிற காலமாக இருக்கும். தேசங்களுக்குள்ளே இருளின் ஆதிக்கங்கள் பலமாய் கரிய செய்யும். இருளின் நாட்கள் இன்னும் தீவிரமாய் கடந்து வரும். நாம் எல்லாம் நினைத்தோம், கொரோனா முடிந்தது, கொள்ள நோய் முடிந்தது, சரி 3வது அலை வரவில்லை, இன்னும் அவ்வளோதான், இனி எல்லாம் நார்மல் ஆகிவிடும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் 2வது வாரத்திலேயே ஆண்டவர் சொன்னார், இல்லை, மறுபடியும் இருளான நாட்கள் உலகம் முழுவதிலும் சூழ்ந்து வரும், ஜனங்கள் மேலே வந்து காரி இருள் மூடும், எங்கும் பயமும் திகிலும் உண்டாகிற காரியங்கள் நடைபெறும் என்பதாய் சொன்னார். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? அதற்கு விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். உலகத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆபத்துகள், கொள்ள நோய்கள், அதாவது பாதிப்புகள், ஏன் இந்த மாதிரி பயப்படுத்துகிற காரியங்கள், இயற்கை அழிவுகளெல்லாம் உண்டாகிறது என்றால் சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. ஆண்டவுடைய வருகை சமீபித்து விட்டது. அவன் பாதாளத்தில் அடைக்கப்படுகிற காலம் நெருங்கி வந்து விட்டது. அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் வேகமாய் இந்த பூமியிலே தீமைகளை கொண்டு வர உங்கள் மத்தியிலே மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. மிகுந்த கோபத்தோடு இந்த மக்களை நான் என்ன பண்ணுறது, இந்த உலகத்தை என்ன பண்ணுறது, இந்த ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை எப்படி நான் வதைப்பது என்று மிகுந்த கோபத்தோடு அவன் உலகத்தில் இறங்கி இருக்கிறான். அதனால் தேவ பிள்ளைகள் இந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்குள்ள உங்களை நல்லா பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் இனி கொடிதான காலம், இன்னும் கடைசி கொடிய காலங்கள் தீவிரமாய் வரும். அதில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியது, பயங்கரமானதும் கூட. முதல்ல வந்த கொள்ள நோய் நம்முடைய லங்ஸை தாக்கினது, நுரையீரலை தாக்கினது, மூச்சு விட முடியாதபடி பாதித்து தான் நிறைய பேர் மரணம் அடைந்தார்கள். ஆனால் புதிதாக ஒரு கொள்ள நோய் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த கொள்ளை நோய் எல்லாமே இயற்கையாக உண்டானது அல்ல, மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது. சில பொல்லாத மனிதர்கள் உலக அளவில் அவர்கள் கை கோர்த்து கொண்டு உலக மக்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி தாங்கள் சம்பாதிப்பதற்காகவும் தாங்கள் அதிகாரம் செலுத்துவதற்காகவும் மக்களை பயத்தினாலே அடிமைப்படுத்தி தாங்கள் ஆளுகை செய்வதற்காகவும் பொல்லாத ஒரு கூட்டத்தார் இணைந்து அதில் விஞ்ஞானிகளை பயன்படுத்தி இந்த மாதிரி அவர்கள் தீமைகளை உருவாக்குகிறார்கள், கிருமிகளை உருவாக்குகிறார்கள். அப்படி வந்தது தான் கொரோனா கொள்ள நோய். இப்போ அவர்கள் மறுபடியும் இதைவிட பயங்கரமான ஒரு கிருமியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொள்ள நோய் வந்து தாக்கும் பொழுது எலும்புகளை தாக்கும் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய லங்ஸை அது அதிகமாய் பாதித்தது. இனிமேல் வரப்போகிற அந்த கொள்ள நோய் அது நம்முடைய எலும்புகளை தாக்கும், நம்முடைய தொண்டை, நம்முடைய கழுத்து தொண்டை பகுதியை தாக்கும், அந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நாம் ரொம்ப அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், நம்மளை பயப்படுத்தி முடக்குவதற்கு அல்ல, இன்னும் தீவிரமாக நம்மை ஜெபித்தாக வேண்டும். கடைசி காலம் கொடிதான காலம், அடுத்த பயப்படுகிற சம்பவங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். இது மனிதர்கள் உருவாக்கி அனுப்புகிறதுனால தான் அதற்கு ஒரு பெயரை வச்சு ஒமைக்ரான்னு பெயரை வச்சு அனுப்புகிறாங்க. முதல்ல பாருங்கள், அந்த கொரோனா அப்படின்னு பெயர் வந்தது, அப்புறம் ஒமேகா, அப்புறம் வந்து அது வந்து டெல்டா, அப்படி ஒவ்வொரு பெயரை வச்சு ஒவ்வொன்றா வந்து கொண்டே இருந்தது. இப்போ ஒமைக்ரான் வந்திருக்கிறாரு, அடுத்தது இன்னொரு பெயரில் அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு நாட்டில் இந்த பறவை செய்து இந்த காரியத்தை உலக மக்களையெல்லாம் அடிமைப்படுத்துவது, அதுதான் நம்முடைய முழு நோக்கமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப அதிகமாக நம்மை ஜெபிக்க வேண்டும். கொடிதான ஒரு காலம், இந்த தீமை நம்ம தேசத்தில் பரவாதபடிக்கும் அந்தந்த தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் உத்தரவாதம் பண்ணி கருத்தாய் ஜெபிக்கும்போது அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியும், அதனுடைய பெரிய அழிவை நம்ம தடுக்க முடியும்.
அது முற்றிலுமாய் நாம் தடுக்க முடியாவிட்டாலும் அதனுடைய வேகத்தை குறைத்து அதனுடைய நாட்களை குறைத்து பாதுகாப்பாக இருப்பதற்கு நம்மை ஜெபிக்க முடியும். அது ஆண்டவர் சொன்னார். ரெண்டாவது வரக்கூடிய ஒரு பெரிய தீமை, இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மந்திரவாதங்கள் பெருகும், வில்லு சூனியங்கள் பெருகும். ஆண்டவர் சொன்ன சில தேசங்களிலே மந்திரவாதிகளை ஆட்சிப்பிடத்திலே அமருவார்கள். மந்திரவாதம் பண்ணுறவங்க, வில்லு சூனியம் பண்ணுகிறவர்களே அதிகாரத்தில் அமருவார்கள் ஜனங்களை ஆட்சி பண்ணும்படிக்கு. அந்த அளவிற்கு சாத்தான் கொடூரமான காரியங்களை செய்வான், மந்திரவாதங்கள் தீவிரமாய் பெருகும். அதனால் இவைகளுக்காக நம்ம கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அந்த மந்திரவாதத்தின் கிரியைகள் அழிக்கப்படவும் அந்த தீமை பரவாதபடிக்கும் நம்ம கருத்தாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த மந்திரவாதம் பெருகும்போது என்ன நடக்கும்? இரத்த பலி செலுத்தி தான் மந்திரவாதத்தை பெருக செய்வார். அதனால் தான் குழந்தைகள் காணாமல் போகிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் காணாமல் போவதற்கு காரணம் இந்த மந்திரவாதம் பெருகுவது நிமித்தமாகத்தான். இரத்த பலிகள் இப்பொழுது ரகசியமாய் செலுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஒன்று ரெண்டு இடங்களில் அது கண்டுபிடிக்கப்பட்டு செய்தித்தாளிலே நியூஸாக வெளிவருகிறது. ஆனால் வெளிவராத காரியம்தான் ஏராளம். அதனால் இது தீவிரமாய் வரப்போகிறது. அதனால் இந்த தீமைகளுக்கு மத்தியில் ஆண்டவுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே தங்களை நல்ல ஸ்திரமாக பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம கத்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த தீமை ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. நம்மை பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய மக்கள் தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். இந்த பொறுப்பு நம்முடையது. மூன்றாவது ஆண்டவர் சொன்ன உலகம் முழுவதில் வரப்போகிற இன்னொரு அழிவு, பட்டணங்கள் அழிவை சந்திக்க போகிறது. பல தேசங்களில் இருக்கிற பிரபலமான சில பட்டணங்கள் பலவிதமான சேதங்களை சந்திக்க போகிறது. காற்றினால், தண்ணீரினால், நெருப்பினால், பூமி அதிர்ச்சியினால் பட்டணங்கள் திரும்ப எழுப்ப முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டு விடும். இனிமேல் இந்த பட்டணத்தை திருப்பி எழுப்ப முடியாது, இந்த பட்டணம் முழுவதும் நாசமாகிவிட்டது, அப்படி சொல்லும்படியான அழிவு உலகத்தில் இருக்கிற சில பட்டணங்கள் மீது வரப்போகிறது. அது சுழல் காற்றினால் உண்டானதாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சியினால் பட்டணங்கள் நொறுங்கி போகலாம், நெருப்பினால் உண்டாகிற பாதிப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற பாதிப்பு ஒரு பட்டணத்தையே இல்லாமல் செய்துவிடும். அப்படி உலக அளவில் சில பட்டணங்கள் பாதிக்கப்படும். இந்தியாவிலும் சில பட்டணங்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்திக்க போகிறது என்பதாய் சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் உங்கள் பட்டணத்தின் பாதுகாப்புக்காக ரொம்ப கருத்தாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதே சமயம் இந்த தீமைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் சொன்ன நற்செய்தி, எழுப்புதல் அக்கினி போடப்பட்டு சபைகள் மறுரூபமாக்கப்பட்டு சபைகள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சபைகளுக்காக இத்தனை வருடம் நாம் ஜெபித்த ஜபம் இந்த வருடத்திலிருந்து சபைகளுக்குள்ளே மாற்றம் வரப்போகிறது. ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். சபைகள் எழும்பி பிரகாசிக்கும்படியான மாற்றங்கள் சபைகளுக்குள்ளே உண்டாக போகிறது. அந்த மாற்றங்களை நம்ம காண்போம். சபைகளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆதி திருச்சபை போல சபைகள் எழும்போம். ஒரு பக்கம் எழுப்புதல் தரிசனமுள்ள சபைகள் வளர்ந்து பெருகும். எழுப்புதல் தரிசனம் பெற்று எழுப்புதலுக்காக செபிக்கிற எழுப்புதலுக்காக செயல்படுகிற சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகும். இந்த தரிசனம் இல்லாத சபைகள் அந்த ஊழியங்கள் காணாமல் போய்விடும். தரிசனம் இல்லாமல் போகிற அந்த சபைகள் தேய்ந்து தேய்ந்து குறைந்து காணாமல் போய்விடும். அதனால இந்த ரெண்டுமே இந்த ஆண்டிலே நம்ம பார்க்க போகிறோம் திருச்சபைகள் காரியத்தில். இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார்.